ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டஸ் நம்ம சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தரமான ஏர்னிங் ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த நியூ ஐஎன்எஸ்ன்ற ஆப்பை பற்றி நம்ம வீடியோ போட்டுருந்தோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வித்ரா கொடுத்தேன். ஸோ 500 ருபீஸ் வித்ரா கொடுத்தேன், எனக்கு வந்து 5 hours குள்ளேயே பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக ரிசீவ் பண்ணி விட்டாங்க பேமெண்ட்டை. ஸோ வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 3 டாஸ்க் தருவாங்க. ஸோ இதில் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக 20 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து 60 ருபீஸ் நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் ஸோ அதுக்கும் உங்களுக்கு கமிஷன் இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க வந்து டவுன்லைனில் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற கமிஷன் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே நியூ ஐஎன்எஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் வித்ரால் இருக்கா, ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வித்ரால் ரெக்கார்ட் இது போனோன்னே இங்கே வந்து 500 ருபீஸ் மைனஸ் 500 ருபீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இன்றைக்கி வந்து டேட் வந்து 9. ஓகேவா? ஸோ நான் வந்து நேற்று தான் வித்ரா பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நேற்று ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 8 இருக்கு பாருங்க. ஸோ டேட்டு 8ஆம் தேதி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 500 ருபீஸ் கிரெடிட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ டேட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 8ஆம் தேதி தான். ஸோ ஓகேவா? 8ஆம் தேதி தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ வேறு லெவலில் சூப்பராக சென்ட் பண்ணி விட்டாங்க பேமெண்ட்டு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வித்ரா பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து உங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இங்கே மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெட் கேப்ஷன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு டிட்டர்மைன்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஐ நோன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து யூடியூப்னு இருக்கா, ஸோ இந்த யூடியூப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு யூடியூப்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது அக்செப்ட் டாஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடும். எனக்கு வந்து எதனால் இந்த மாதிரி காட்டுதுன்னா நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 3 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, நான் 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், அதனால் என்னால் மறுபடியும் ரிசீவ் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு வந்து அக்செப்ட் டாஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோ டு கம்ப்ளீட் டாஸ்க் அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ஆப்ஷன் கேட்டோம். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே போகும். ஸோ அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஆப்லேயே வந்துட்டு இதில் வந்து அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருந்தால் ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனால இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வேலெட்டில் 20 ருபீஸ் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 20 ருபீஸ் உங்களோட வேலெட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃபர் தான். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 20 ஒரு டாஸ்க்கு 20 ருபீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் தராங்க. ஸோ 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக 60 ருபீஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மெம்பர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து மொத்தம் 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 நாளைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நாளைக்கு ஃப்ரீ உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவை, உங்களுக்கு 5 நாளைக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 ரூபான்னு ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் 5 நாளைக்கு உங்களுக்கு 300 ரூபா வந்துடும். ஓகேவா? ஸோ 300 ரூபா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 200 ரூபா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்பில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இதில் வந்து மணி ஆட் பண்ணி விளையாடலாம். ஸோ ஆனால் அது வந்து உங்களோட இஷ்டம் தான். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். ஸோ யாரும் யாரையும் வந்து கம்பல் பண்ணலைங்க. ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா அது வந்து உங்களோட இஷ்டம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டெய்லி 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு 60 ருபீஸ் டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். மொத்தம் உங்களுக்கு 5 டேஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஸோ 5 டேஸ்க்கு கண்டினியூவாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 300 ருபீஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி இன்னும் 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி யூஆர்எல் இப்படி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் உங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களை வந்து ஜஸ்ட் சைன்அப் மட்டும் பண்ண சொல்லுங்கள். சைன்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டாஸ்க் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கும் அஞ்சு நாளைக்கு ஃப்ரீயாக டாஸ்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து டெய்லி, ஸோ இந்த மூணு டாஸ்க் மட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகுது அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண. ஸோ அந்த டாஸ்க் மட்டும் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து, அவங்க ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு ₹3 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 20 அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுங்கள். ஸோ முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ எதனா குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இன்வைட் பண்ணுங்கள். ஸோ இன்வைட் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் ப்ரூஃப் கூட நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன். ஸோ அதையே கூட சேவ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காட்டலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து அதுதான் ரீசார்ஜ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணாமலே கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமலே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான வழி தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டவுன்லைனில் ஜஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே அதுக்கேற்ற கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு 200 rupees ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்கள். அதுதான் இந்த மாதிரி பேமெண்ட் தராங்கன்ட்டு. ஸோ நான் சொல்லிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன், பேமெண்ட் ப்ரூஃபும் நீங்கள் காமிச்சு இந்த மாதிரி சொல்லுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ 500 rupees வந்தோடனே நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ 500 rupees இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ 500 rupees எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாகவே எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து ரிசீவ் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண பிறகு இங்கே வந்து பேங்க் கார்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேமு, ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அதுக்கப்புறம் பேங்க் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இது என்டர் பண்ணிவிட்டு எடிட் சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சேவ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ செட்டிங்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு செட் பேமெண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே வந்து டிட்டர்மைன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் வித்ரால் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிட்ட 500 அப்படின்னா 500 மேலே இருந்தால் நீங்கள் வந்து இங்கே அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பாஸ்வேர்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டு, ஸோ அந்த பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்கே செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதுதான் பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்டர் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் வித்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ரால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஸோ 7 hours, 6 hours உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் வெறித்தனம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வித்ட்ரால் டைமிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் டைமிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமிங்க்கு குள்ளே எப்போனாலும் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உடனே நீங்கள் வித்ரா பண்ண அந்த நாளைக்கு அந்த நாள்லேயே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ பேமெண்ட்டு பொறுத்தருக்கு சூப்பராக தராங்க. அதே மாதிரி ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. ஸோ சாரி, கஸ்டமர் சர்வீஸ் வந்து இதில் இல்லை. நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், ஸோ வித்ட்ரா பண்ணுற டவுட்டு அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து உடனே ரிப்ளைவும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அதுதான், அதே மாதிரி நீங்கள் வித்ட்ரால் பண்ணி உங்களுக்கு வித்ட்ரால் ஆகலைன்னா நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வித்ட்ரால் சக்ஸஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆகிடும். ஸோ ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி ஆகலைன்னா நீங்கள் வந்து கேளுங்கள், ஆனால் கண்டிப்பாக வித்ட்ரால் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஆகலைன்னா தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சாரி ரொம்ப வளருது. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.